ரிங்போது. ஹலோ, நான் சிவராமன் பேசுறேன். சிவராமன்? Who is சிவராமன்? பிரியாவோட அப்பா சிவராமன். பிரியா? Which பிரியா? ஓ, பிரியா மை லைஃப் பார்ட்னர். சோ யூ ஆர் மை ஃபாதர் இன் லா, ரைட்? ஆமா. என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மா இல்லீங்களா? இருக்காங்க, ஒரு நிமிஷம். மா, ஃபோன். யாரா? பிரியாவோட அப்பா. மாமனார்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா. ஹலோ, சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 50 பவுன் நகைக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போறோம், நீங்களும் வரீங்களான்னு கேட்கறதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன். இங்க பாருங்க, நாங்க அங்கெல்லாம் வர தேவையில்லை. எங்களால அங்க இங்கெல்லாம் அலைய முடியாது. எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க. பத்திரிக்கை அடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு 100 பத்திரிக்கை கொடுத்து அனுப்புங்க. அதுக்கு இதுக்குன்னு எங்களை எங்கேயும் கூப்பிடாதீங்க. கல்யாணத்தன்னைக்கு தாலியை கட்டி பொண்ணை கையோட கூட்டிட்டு வந்துருவோம், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், சரிங்களா? சரிங்க. என்னங்க சொல்றங்க அந்த அம்மா? எங்களால அங்க எங்க அலைய முடியாது, எங்களை எதுக்கும் கூப்பிடாதீங்க. கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி நாங்க கூட்டிட்டு போயிடுவோம், மத்த எல்லா வேலையும் நீங்களே பாத்துங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்றது, மாட்டிக்கிட்டோம், செஞ்சுதானே ஆகணும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால தானே இந்த அவமானம் எல்லாம். உங்க எல்லார ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த கஷ்டம் எல்லாம். கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி, டே வினோத், போற வழியில பத்திரிக்கை ஆபீஸ் போய் பத்திரிக்கை பிரிண்டிங் கொடுத்துட்டு போயிடுவோம். சரிப்பா, நான் வரேன். சிவகாமி, சரிங்க. நீ ஆட்டோ பிடிச்ச ஆபீஸ் போயிடு, போயிட்டு வரமா. சரிப்பா, வரேன். அத்தே, என்னாச்சு? நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரியாவே இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்றப்பவே மனசுல ஏதோ இருக்குன்னு தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க, நான் அப்புறம் சொல்றேன். தேடி ஒருத்தர் வருவாரு, அவரை பார்த்து நீங்க கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. என்ன அர்ச்சனா, நான் பார்த்த உடனே கோவப்பட்டு சண்டை போடுற அளவுக்கு அப்படி யாரு உனக்கு தெரியும்? யாரும் அவர் சொன்ன? உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், ராணி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேச வருவாரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட சண்டை போட மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன, உன் பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு, அப்படி யார வர சொல்லிருக்க? யாரா வேணாலும் இருக்கட்டும், நீங்க எம்எல் வச்சிருக்கிற அன்பு பாசம் உண்மைனா, என் வார்த்தையை கேக்குறது உண்மைனா, வரவர்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன யோசிக்கிறீங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம். நான் சொன்ன ஆளி வந்தா
எதுக்காக தான் எங்கிட்ட சத்தியம் வாங்கினியா? சத்தியம் பண்ணிருக்கீங்க. கோவப்படாம என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அன்னைக்கு இந்த பையன் அவன் அப்பா அம்மாவோட நம்ம வீட்டுக்கு ராணியை பொண்ணு கேட்டு வந்தப்போ ராணி இவனோட ஃப்ரெண்டா தான் பழகுறேன்னு சொன்னது பொய். ராணியோட மனசுல இந்த பையன்தான் இருக்கான். அதனாலதான் மாப்பிள்ளையோட போட்டோ கொண்டு வந்து காட்டி ரெண்டு நாள்ல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வராங்கன்னு சொன்னதும் ராணி தற்கொலை முயற்சி பண்ணா. நல்ல வேளை அந்த சமயத்துல நான் தான் அவளை காப்பாத்தினேன். ராணிக்கும் ஆகாஷ்க்கும் இடையில ஏதோ இருக்குன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்ட சொன்னேன். ராணி ஒரு பையன் கூட பழகுறா, பைக்ல சுத்திட்டு இருக்கான்னு சொன்னேன்ல. அந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த பையன்தான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு நான் சந்தேகப்பட்டது ஒரு கட்டத்துல உண்மைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ராணி முதல்ல இவன் காதல ஏத்துக்க மறுத்ததுனால அதை தாங்கிக்க முடியாம இவன் தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்கான். அந்த ராத்திரி தான் ராணி வீட்டுல இருந்து போன் பண்ணி பேசியிருக்கா. இந்த விஷயத்த கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மறுநாள் இவனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தவள அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பையனோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவ இவனை காதலிக்கிறதா சொல்லியிருக்கா. அப்படி சொன்ன காதல உங்ககிட்ட சொல்லணும்னு வந்தப்பதான் என் தங்கச்சி ஒருத்தனை காதலிக்கிறான்னு தெரிஞ்சா என் உடம்புல உயிர் இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவ எப்படி வந்து உங்ககிட்ட சொல்லுவா? மனசுலயே போட்டி வச்சு தவிச்சிட்டு இருந்திருக்கா. அவ என் காலில் விழுந்து உண்மையை சொல்லி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. இந்த காதல் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு நான் இந்த பையனை தேடி போய் எங்க குடும்பத்துக்கு காதல் எல்லாம் சரிப்பட்டு வராது, விட்டுடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையன் நம்ம ராணி கிட்ட கலாட்டா பண்ண பசங்க கிட்ட சண்டை போட்டு அதனால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். அப்புறம் ராணி விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சா அவ மான மரியாதை பாதிக்கப்படும்னு விஷயத்த மறைச்சி இவனே குற்றவாளி ஆயிருக்கான். அதனால இவனோட ஐஏஎஸ் கனவு கூட வீணா போயிடுச்சு. ராணிக்காக, ராணி மேல வச்சிருக்கிற காதலுக்காக இவன் இந்த தியாகத்தை பண்ணியிருக்கான். ராணியும் ஒரு பொண்ணு தானே, உங்க தங்கச்சி தானே, உங்களுக்கு இருக்கிற நல்ல மனசு அவளுக்கும் இருக்கத்தானே செய்யும். அதனாலதான் அவளுக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ண ஆகாஷ காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நேத்து ராணி எடுத்த விபரீத முடிவுக்கு அப்புறம் இனிமேலும் இதை மறைக்க கூடாதுன்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த பையனை பத்தின உண்மைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவனையும் வர சொன்னேன். உன் பக்கம் இருக்கிற உண்மை என்னன்னு நீயே சொல்லுப்பா. என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, என் மேல கோபமா தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன உங்களுக்கு கெட்டவனாவே காட்டிடுச்சு. அதை என் துரதிருஷ்டம் தான் சொல்லணும். என் கூட படிக்கிற பொண்ணுத்தி தெரியாதனமா தப்பா நடத்தல மாட்டிக்கிட்டா. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரப்பதான் நீங்க என்ன முதல் தடவையா பாத்திருக்கீங்க. என்ன தப்பான பையனை தீர்மானிச்சிட்டீங்க. அது உங்க தப்பு இல்ல, என்னோட பேட் லக். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அளவுக்கு அதிகமான போதில இருக்கான்னு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட போய் கூட்டிட்டு வரப்பதான் நீங்க என்ன ரெண்டாவது தடவையா பாத்திருக்கீங்க. அப்போ என்னோட பேட் லக். நான் உங்க பார்வைக்கு குடிகாரனா தான் தெரிஞ்சிருக்கேன். அம்மா அப்பா மேல சத்தியமா சொல்றேன் சார், நான் சொன்னது எல்லாமே உண்மை. பொதுவா காதலுக்கு பெத்தவங்களோ இல்ல மத்தவங்களோ தடையா இருந்தா போராடி ஜெயிச்சிடலாம் சார். ஆனா ஏன் காதலுக்கு? நான் காதலிக்கிற பொண்ணு எனக்கு எதிரியா இருக்கா? அதுக்கு காரணம் ராணி உங்க மேல வச்சிருக்கிற பாசம் மரியாதை தான் சார். ராணி உங்களை பத்தியும் உங்க மேல அவ வச்சிருக்க நம்பிக்கையை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா. எனக்கும் நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பா உங்களை நேரில் பார்த்து இந்த விஷயத்த உங்களுக்கு புரிய வச்சா நீங்க எங்க காதல ஏத்துக்குவீங்கன்னு அந்த நம்பிக்கையில தான் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வந்தேன். ஆனா அப்ப நான் சொன்ன எதையுமே நீங்க காது கொடுத்து கேட்கல. ராணி அப்ப திடீர்னு எனக்கு எதிராக பேசிட்டதால இனி நம்ம காதல் அவ்வளவுதான் நான் ஒதுங்கி போயிட்டேன். ஆனா இப்ப ராணி தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு அவளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். ராணி உங்க மேல வச்சிருக்கிற பாசத்திலையும் இந்த பையன் மேல வச்சிருக்கிற காதலுக்கும் நடுவுல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கா. அந்த வேதனையிலதான் நேத்து ராத்திரி தூக்கு மாட்டிக்க பார்த்தா. இதுக்கப்புறமும் இந்த விஷயத்த உங்ககிட்ட மூடி மறைக்க கூடாதுன்னு தான் இந்த பையனை நேரடியா இங்க வரவழைச்சு எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம்.
உங்க பார்வையில படும்போதெல்லாம் இந்த பையன் தப்பா தெரிஞ்சானே தவிர இந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பத்து பையன். அப்படி இல்லனா ராணி இவனை தேர்ந்தெடுத்திருப்பாளா? இதுக்கப்புறமும் நாங்க சொல்ற எதையும் நீங்க நம்பாம உங்க பிடிவாதம் தான் முக்கியம்னு ஒரு சராசரி அண்ணன் மாதிரி ரங்கராஜன் சார் சொன்ன பணக்கார பையனுக்கு தான் ராணிய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னா என் மனசுல பட்டதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல, உங்க அம்மா இதே மாதிரிதான் ஒரு பணக்கார பையனை பார்த்து ராணிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணாங்க. ஆனா ஒரே வித்தியாசம், அந்த மாப்பிள்ள குடிகார, நீங்க பார்த்த மாப்பிள்ள நல்லவ. அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு வசதி வாய்ப்புகளோட வாழறதை விட மனசுக்கு பிடிச்சவனோட வாழறதுதான் முக்கியம்னு. ஏ என்னையே எடுத்துக்கோங்களேன், எங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கோடீஸ்வரனையே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டேன். மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்லவரோட வாழறதுனாலதான் நான் மனசுல இவ்வளவு கோடீஸ்வரியா இருக்கேன். என்ன மாதிரியே ராணியும் சந்தோஷமா வாழணும். என்ன சொல்றீங்க? நீங்க அமைதியா இருக்கிறதுல இருந்தே உங்க முடிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு சார். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், நேத்து ராத்திரி ராணியை தெய்வாதீனமா காப்பாத்திட்டீங்க. ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் அது முடியுமான்னு எனக்கு தெரியாது. நீங்க என் காதல ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, எப்படியாவது ராணியோட உயிரை மட்டும் காப்பாத்திருங்க சார். நான் வரேன். ஒரு நிமிஷம். வாங்க டேய், அந்த சேர் எடுத்து போடு. என்னையா உட்கார சொல்றீங்க? உங்களை தான் உட்காருங்க. அப்ப இவங்க காதலுக்கு சம்மதிச்சிட்டீங்களா? சொல்லுங்க, உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க வீட்டு பொண்ணு காலேஜுக்கு போகும்போது வள்ளி மறிச்சு கலாட்டா பண்ணிருக்கான், லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். அது காலேஜுக்கு போகாம வீட்டுல கொஞ்சம் அழுதுட்டு இருக்கு. என்ன நினைச்சிருக்கான்? இவனெல்லாம் சும்மா விட முடியுமா? நான் யார்கிட்டயும் கலாட்டா பண்ணல, யார்கிட்டயும் லெட்டர் கொடுக்கல. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உன்னை பத்தி நாங்க நல்லதா புரிஞ்சு வச்சிருக்கோம், எங்களை பத்தி உனக்கு புரியல. மறுபடியும் அந்த பொண்ணு விஷயத்த நீ குறுக்க நின்ன மவன நீ உயிரோட இருக்க மாட்ட. சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். எந்த பொண்ணையும் கிண்டல் பண்ணல, யாருக்கும் லெட்டர் கொடுக்கல. என்ன நம்புங்க சார். ஒரு நிமிஷம் நானே ஏமாற பார்த்தேன். எங்க ஒரு வேளை என் தங்கச்சி ஒரு நல்லவனை காதலிச்சு அதை புரிஞ்சுக்காம அவன் மனசை நான் காயப்படுத்திட்டோம் பதறி போயிட்டேன். ஆனா நான் குமுற சாமியும் என் தங்கச்சி மேல நான் வச்சிருக்கிற பாசமும் என்ன கைவிடல. ஏற்கனவே நீ அடி வாங்கினது நல்ல ஒன்னு அடிக்காம விடுற போ.
இதுக்கு மேல என் தங்கச்சி இருக்கிற பக்கம் உன் நிழல் கூட படக்கூடாது. போயிடு. போனா என் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல ராணி கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசாத. அவமானப்பா, அவமானப்பா, அவமானப்பா.